நீங்கள் இணைந்திருப்பது முருகப்பெருமானை பற்றிய இருபத்தைந்து ருசிகர தகவல்கள் முருகன் அடித்த ஆறு பகைவர்கள் ஆணவம் கன்மம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் மூன்றாகும் சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர் தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம் இந்த இருவரின் சகோதரனான சிங்கமுகாசுரனை வதம் செய்தது போரூராகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் மோத வேண்டும் இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும் முருகப்பெருமானின் வலப்புறமுள்ள ஆறு கரங்களில் அபைகரம் கோழிக்கொடி வஜ்ரம் அங்குசம் அம்பு வேல் என்ற ஆறு ஆயுதங்களும் இடப்புறமுள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவையும் இருக்கும் கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும் முருகப்பெருமானை வணங்க திதி சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகியவை உகந்த நாட்களாகும் முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான் சரவணப் பொய்கையில் உதித்தான் ஆகையினால் சரவணபவன் என்று அழைக்கப்பட்டான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகையன் என்றும் சக்தியினால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருணகிரி பாடியுள்ளார் அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி ஆகியோரின் கூட்டுக்கலவையே முருகன் ஆவார் முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞானசக்தி என பெயர் பெறும் முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர் பிரம்மச்சரிய கிருகஸ்த சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும் பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு இது தமிழகத்தில் முருகனுக்கு கோவில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை திருக்கழுக்குன்றம் குன்றக்குடி குடுமியான்மலை சித்தன்னவாசல் வள்ளிக்கோவில் மாமல்லபுரம் பசுபிக் சிஷில்ஸ் ஃபிஜி மடகாஸ்கர் இந்த நாடுகளிலும் முருகன் வழிபாடு உள்ளது மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றொரு பெயர் உள்ளது முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும் முருகனின் கோழி கொடிக்கும் குக்குடம் என்றொர் பெயருண்டு இந்த கோழியை வைகரி பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளிவடிவில் உணர்த்துவதாகும் முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி ரோஜா காந்தன் முதலியவையாகும் முருகனை ஒருமுறையே வலம் வருதல் வேண்டும் முருகனைப் போன்று கருப்பை வாசம் செய்யாத வேறு தெய்வம் வீரபத்ரர் முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றை திருக்கோவிலாகும் முதலாம் ஆதித்த சோழன் இதனை கட்டினான் இந்த கோவிலில் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது ஒரு திருக்கரத்தில் ஜபமாலையும் மறுக்கையில் சின்முத்திரையும் கூடிய நிலையில் இங்கே அருள் பாலிக்கிறார் முருக வழிபாடு என்பது ஷண்மதம் என்றும் சொல்லப்படுகிறது முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதில் படைப்பு தொழிலையும் இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து ஏழு மைல் தூரத்தில் உள்ள சென்னாலப்பட்டியில் நான்கு தலையுள்ள முருகன் ஆலயம் அமைந்துள்ளது கந்தனுக்குரிய விரதங்கள் விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவணபவாய நம என்பதாகும் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பக்தி